இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பையும் அல்லாஹ் மனிதனுடைய தேவைக்காக வேண்டித்தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். தேன் எடுத்துக்கோங்க, தேன். இந்த தேனும் மனிதனுக்கு, தேன் பூச்சும் மனிதனுக்கு, மாடு மாடும் மனிதனுக்கு, மாட்டிலிருந்து வெளியாகக்கூடிய இந்த பால் அதுவும் மனிதனுக்கு. பாலால மாட்டுக்கு எந்த லாபமும் இல்லை. எங்க சரி, ஒரு ஊர்ல 20 லிட்டர் 30 லிட்டர் பால் மாடு கொடுக்குதுன்னு சொல்லி கோழி பொறிச்சு கொடுத்துருக்கிறாங்களா? கோழியை பொறிச்சு கொடுத்துருக்கிறாங்களா? சரி, நெஸ்டமோல் கொடுத்துருக்கிறாங்களா? இல்லையே. இன்னும் சொல்ல போனா இந்த மாட்டுக்கே தெரியாது அது கிட்ட இருந்து பால் வெளியானதுன்னு சொல்லி தெரிஞ்சு சீனு வெளிய 50-50 கேட்போம். புள்ளையும் புண்ணாக்கி எனக்கு தந்துட்டு நெஸ்டமோல் நீ குடிக்கிற வேளாண் வெளியாகிற சோதனை அந்த மாட்டுக்கே தெரியாது அது கிட்ட இருந்து பால் வெளியாகுதுன்னு சொல்லி. கஸ்தூரி அதுவும் மனிதனுக்கு, மானும் மனிதனுக்கு, அம்பர் மீனும் மனிதனுக்கு, அம்பரும் மனிதனுக்கு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய என்ன படைப்பெல்லாம் இருக்குதோ இந்த எல்லா படைப்பும் மனிதனுக்கு, அவைகளில் இருந்து எதுவெல்லாம் வெளியாகுதோ அவைகளும் மனிதனுக்காக வேண்டி. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்ப நம்ம யோசிப்போம், நமக்கிட்ட இருந்து என்ன வெளியாகுதுன்னு சொல்லி. மான் கிட்ட இருந்து கஸ்தூரி வெளியாகுது, அம்பர் மீன் கிட்ட இருந்து அம்பர் வெளியாகுது, தேன் பூச்சி கிட்ட இருந்து தேன் வெளியாகுது, நமக்கிட்ட இருந்து என்ன வெளியாகுது? சுபஹானல்லாஹ். அத போல நாத்தமானவர் எதுவுமே நம்ம அத்தர் பூசுறோம் இல்லையோ, அத்தர், இந்த அத்தர் எவ்வளவு நாளைக்கு வாசம் நிக்குது? ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து அத்தர் பூசினான் கைகளே, 15,000 ரூபாய் கொடுத்து அத்தர் பூசினான். துபாயில இருந்து கொண்டு வந்த 25,000 ரூபாய் அத்தர் அதை பூசினாரு, எவ்வளவு நாளைக்கு வாசம் நிக்குது? இவண்ட வாசத்துடன் சேர்த்து அதுவும் நாத்தம் அடிக்க தொடங்குது. நம்ம வெள்ளவெளே அத்தர் பூசு, வெள்ளவெளே நம்ம பவுடர் பூசுறோம் இல்லையா, பவுடர், இந்த பவுடர் இவனுடன் சேர்த்து அந்த பவுடரும் கருப்பாய் போடும். சில பேர் சோப்பு பூசுறது போகும் ஏன்னு சொன்னா வெள்ளையாகலாம். மேலான பெரியார்களே, சோதர்களே, அந்த சோப்பு கருப்பாயினாலும் இவன் வெள்ளையாக மாட்டான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பையும் அல்லாஹ் மனிதனுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் படைத்தான். பூமியை பாருங்க, இந்த பூமியிலிருந்து வெளியாகக்கூடிய இந்த பெட்ரோல் யாருக்கு, தங்கம் யாருக்கு, இரும்பு செம்பு இவைகள் எல்லாம் யாருக்கு? சரி, இந்த மரக்கறி வெளியாகுதே, மரக்கறி, இந்த மரக்கறி யாருக்கு? இவைகளையும் அல்லாஹ் மனிதனுக்காக வேண்டித்தானே அல்லாஹ் படைத்தான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, என்ன கவலைக்குரிய விஷயம் என்று சொன்னா, என்ன கவலையான விஷயம் என்று சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த படைப்பும் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யாது. எந்த படைப்பும் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யாது. சின்ன சிறிய படைப்பா இருக்கலாம், பெண்ணும் பெரிய படைப்பாக இருக்கலாம், அதன ஜிப்ரீலாக இருக்கலாம், எறும்பாக இருக்கலாம், எந்த படைப்பும் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யாது. அதனால தான் பாருங்க, எல்லா படைப்பும் நிம்மதியாக வாழுது, நிம்மதியாக வாழுது. எங்க சரி, ஒரு கிரகத்துக்கு சுகர் வந்து இருக்குதா? சுகர் எங்கேயாச்சும் ஒரு சிங்கத்துக்கு பிரஷர் வந்து இருக்குதா? ஒரு மிருகத்துக்கு பைபாஸ் பண்ணி இருக்கிறாங்களா? சரி, ஏதாச்சும் ஒரு குரங்குக்கு, ஏதாச்சும் ஒரு குரங்கு கண்ணாடி போட்டு இருக்குதா? இல்லையே. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அப்ப இதெல்லாம் யாருக்கு? அல்லாஹ் சொல்றான், பிமா கஸபத் ஐதின்நாஸ், மனிதன் செஞ்சு கொண்ட பாவத்தால அவனுக்கு ஏற்படக்கூடிய விபரீதங்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க புதிய புதிய பாவத்தை செஞ்சா அல்லாஹ் புதிய புதிய நோய்களால் தான் இறங்குவான். அது எப்படிப்பட்ட நோய் தெரியுமா? நம்முடைய மூதாதையர்கள்
நம்முடைய மூதாதையர்கள் அவர்கள் கேள்வி கூறப்பட்டிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நோய்களை அல்லாஹ் இறக்குவான்னு சொல்லி ரசூலுல்லா சொன்னான். பிரியாளிகளே, சோதர்களே, உண்மையிலே இப்ப இருக்கக்கூடிய நோய்கள் இருக்குது, இத நம்முடைய மூதாதையர்கள் கண்டு கூட இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நோய்கள் தான் இப்ப இருக்கு. ஆகையா மேலான பெரியார்கள் சகோதரர்களை, நமக்கு ஒரு வழிகாட்டி தேவை, நமக்கு ஒரு வழிகாட்டி தேவை. கற்றுக்கொள்ளலாம், கற்றுக் கொடுக்கலாம், கற்றுக்கொள்ளவும் முடியும், கற்றுக் கொடுக்கவும் முடியும். இந்த இரண்டு சிபத்தை அல்லாஹ் உலகத்தில மனிதனுக்கு தவிர வேற எந்த படைப்புக்கும் அல்லாஹ் கொடுக்கல. மூக்கலாம் குருவி எவ்வளவு அழகாக கூடு கட்டுது, இந்த கூட்டை காகத்தை கூப்பிட்டு சொல்லி கொடுக்க தெரியாது. ஆனா அந்த காகத்துக்கு தன்னுடைய கூட்டம் மாத்தி மூக்கலாம் குருவிய போல கட்டவும் தெரியாது, கற்றுக் கொள்ளவும் தெரியாது, கற்றுக் கொடுக்கவும் தெரியாது. மேலான பெரியார்களே, இந்த இரண்டு சிபத்தை அல்லாஹ் மனிதனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுத்தான். மீன் குச்சி அது பிறந்த உடனே நீந்துது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களும் நீந்தும். பூனை தண்ணிக்கு பயம், ஆனா தண்ணியில போட்டா அது நீந்துது. ஆடு நீந்துது, மாடு நீந்துது, எருமை நீந்துது, எல்லா படைப்பினங்களும் நீந்துது. நமக்கு நீந்த தெரியலையே, 40-50 வயசு ஆகுது, நீச்சல் தெரியலையே. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எல்லா விடயங்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவையுடன் தான் மனிதன் படைக்கப்பட்டுள்ளான். குழந்தை பிறந்த உடனே அழுவுது, ஆனா ஆடோ மாடோ குட்டி போட்டா அழுவுதில்லையே, தேடி போய் அது பாலை குடிக்குதே. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில் படைக்கப்பட்டுள்ளார். பாருங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களும், அது வானமாக இருக்கலாம், பூமியா இருக்கலாம், இந்த ஆடு மாடு எல்லா படைப்பினங்களும், அவைகளுக்கு அல்லாஹ் நபிமார்கள் அனுப்பல. அல்லாஹ் நபிமார்கள் அனுப்பினது யாருக்கு? இந்த மனிதனுக்காக வேண்டித்தானே. குர்ஆன் மனிதனுக்கு, சபூர் மனிதனுக்கு, இன்ஜீல் மனிதனுக்கு, தௌரா மனிதனுக்கு. நம்மெல்லாம் சமீபத்தில் கொண்டாடினோமே இந்த ரபீஉல் அவ்வல் மாதம், ஹதரத் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் நபியை யாருக்கு கொடுத்தா? நமக்கு தானே. அல்லாஹ் நபியை தந்தது நமக்கு தானே. அதனாலே வேளாண் பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் இந்த உம்மத்துடன் ரொம்ப இரக்கம் உள்ளவனாக இருக்கிறார். அல்லாஹ் இந்த உம்மத்துடன் ரொம்ப இரக்கம் உள்ளவனாக இருக்கிறார். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு கொடுத்ததை போல அல்லாஹ் எந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கல. அல்லாஹ் நபியுடைய உம்மத்துக்கு சில கிஃப்ட்டுகள் அல்லாஹ் கொடுத்தா, அது போல எந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கல. இப்ப நம்ம யாரு கூடியாச்சும் இரக்கம் சொன்னா கிஃப்ட கொடுப்போம். கிஃப்ட் உம்மோட இறக்கம் சொன்னா, அவர் மக்காக்கு இல்ல, மதீனாக்கு இல்ல, துபாய்க்கு போனாலும் உம்மாக்கு கொண்டு வந்து கொடுப்பாரு. என்ன சரி, கொண்டாட்டி கூட இறக்கம் சொன்னா கொண்டாட்டிக்கு கொண்டு வந்து கொடுப்பாரு. அல்லாஹ் இந்த நபியுடைய உம்மத்துடன் இறக்கம். அதனால மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்ப நம்ம உருவெடுக்கிறோம் இல்லையா, இந்த உழுவு, இப்ப நம்ம உழுவுடன் இருக்கிறோம். இந்த உழுவை அல்லாஹ் மனிதர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி நீங்க அடையாளம் கண்டுபிடிப்பீங்க? அடையாளம் சொன்னாங்க, கொஞ்சம் வெள்ளை கழுத்துல, கொஞ்சம் வெள்ளை இடுப்பு, பால்ல கொஞ்சம்
வெள்ளை ஆடுகளை கண்டுபிடிப்பது என்ன சிரமமா என்ன கஷ்டமா என்று சொல்லி கேட்டாங்க. சாமிகள் சொன்னாங்க இல்லையா சொல்லலாம் முடியுமே சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல நாளை கியாமத்துடைய நாளைக்கு நாளை கியாமத்தில் கோடான கோடி கோடான கோடி முழு உலக மக்களும் கருப்பா இருக்கும் பொழுது அல்லாஹ் என்னுடைய உம்மத்தை அல்லாஹ் வெளிச்சமாக வைப்பான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பெரியார்களே சகோதரர்களே, அதனால வுது மிகப்பெரிய அமல். ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல வந்து பாடை இறங்கினாங்க, பாடை இறங்கிய உடனே ரசூலுல்லாஹ்க்கு உளு முடிஞ்சு போகுது. உளு தண்ணியை தேடுறாங்க, தண்ணி இல்லை, தயமம் செய்ய பார்க்கிறாங்க. சஹாபிகள் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் பக்கத்துல போனா தண்ணி இருக்குதே யார் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி சொன்னாங்க. சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல போனா தண்ணி இருக்குது, தண்ணி இருக்குது, தண்ணி எடுக்கலாம். ஆனா அந்த இடம் வரையில் நான் உயிருடன் இருப்பேனா இல்லையா என்று சொல்றதுக்கு என்ன உத்தரவாதம், என்ன உத்தரவாதம்? மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால புதுவுடனே இருக்கிறதுக்கு பாருங்க. யா பிலால் ரதியல்லாஹு அன்ஹு சுவர்க்கத்துக்கு போன டைம்ல உங்களை நான் சுவர்க்கத்தில் எனக்கு முன்னாலேயே நடமாடுறதை கண்டேனே, என்ன அமல், என்ன அமல் சொன்னாங்க பிலால் ரதியல்லாஹு அன்ஹு. ஒண்ணுமில்லை யார் சொல்லல்லா, ஒண்ணுமில்லை, உழு முடிஞ்சா நான் உழு எடுத்துக்கொள்வேன் யார் சொல்லல்லா என்று சொல்லி சொன்னாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி இருக்கணும்? இல்ல இல்ல இல்ல, நீங்க ஒவ்வொரு நாளும் தொழுகிறது தான், நீங்க ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜத் தொழுதீங்க, நீங்க ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஓதினீங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, இதுதான் இதுதான் உழு முடிஞ்சா நான் உழுவெடுத்து கொடுவேன், அதற்கு இரண்டு ரக்காத்து நான் சுண்ணத்து தொழுவேன் நாயகமே என்று சொல்லி சொன்னாங்க. இதுதான் 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 சொல்லி மூன்று தடவை சொன்னாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, புதுவுடனே இருக்கிறதுக்கு பாருங்க, மிகப்பெரிய அமல். வரக்கூடிய மௌத்தில் ஆக சிறந்த மௌத்து புதுவுடன் மௌத்தா போவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் புதுவுடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருவானாக. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அடுத்தது இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் அதான், அதான். மேலான பெரியார்களே சகோதரர்களே, இந்த உலகத்திற்கு வந்த முதல் இமாம் யாரு? இந்த உலகத்திற்கு வந்த முதல் இமாம் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நமக்கு விளங்குதில்லை, நமக்கு விளங்குதில்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊர்களில் ஆக சிறந்த இடம் மஸ்ஜித். மஸ்ஜித் இருக்குதே, இந்த மஸ்ஜித், இந்த மஸ்ஜிதில் ஆக சிறந்த இடம் இந்த மிஹ்ராப் முசல்லா. இந்த முசல்லாவுக்கு மேல இருக்கிறது யாரு? இந்த ஊருடைய பேஷ் இமாம். நமக்கு விளங்குதில்லை சகோதரர்களே, நமக்கு விளங்குதில்லை. அந்த இமாமுக்கு அடுத்த அந்தஸ்து யாரு? முஅத்தின். முஅத்தினுடைய சிறப்பு எந்த அளவுக்கு சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, எனக்கு மட்டும் கிலாபத்துடைய பொறுப்பு இல்லைன்னு சொன்னா நான் மஸ்ஜிதுல் நபவியுடைய நிரந்தர இமாமா இருப்பேன். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அந்த அடிப்படையில இந்த உலகத்திற்கு வந்த முதல்